ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மோம்ஸ் டைம். இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டிச்சிங் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் காலையில் 7 மணிக்கே சமையல் வேலையை முடிச்சிடணும். 7:30 வந்துட்டு பையன் ஸ்கூலுக்கு கிளம்புறா அப்படிங்கிறதுனால 7 மணிக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணிடணும். ஸோ அது வந்து கடகட கடகடான்னு சமையல் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுப்பை விட்டு அக்கட்ட போயிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து ரசத்துக்கு தக்காளி புளி போட்டு கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறமா கரைச்சி இது பண்ணிக்கலாம், தாளித்து விட்டுடலாம். பச்சைப்பயிறு வறுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நைட்டே வந்துட்டு எடுத்து வச்சுருவேன், போட்டு எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பச்சைப்பயிறு போட்டால் மட்டும் நைட்டே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு வறுத்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். அது சூடு ஆறுனதுக்கப்புறமா தானே கழிஞ்சு ஊற்ற முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நைட்டே எடுத்து வச்சுருவேன். வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ஸோ வெளியில் ஒருத்தையும் போய் குழம்பு போடுறதுக்கும் பயமாக இருக்கும். ஸோ அதனால் வாசலில் மட்டும் தொளிச்சு வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா போய் குழம்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமே எழுந்திரிச்சு தொளிச்சு வச்சுட்டேன் வாசலை. அதே மாதிரி அரிசியும் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். பாத்திரம் நிறைய கிடக்கு, நைட்டில் கழுவில் பாத்திரம். ஸோ அந்த பாத்திரமும் கிடக்கு. இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே சமையல் வேலையை பார்க்கலாம். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அரிசியெல்லாம் தண்ணியில் போட்டு அடுப்பில் வந்து வேக போடுறதையெல்லாம் வேக போட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து எதை தைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுடிதார் தான், இந்த ஒரு செட்டு மட்டும்தான் தைக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா டாப் ஆல்ட்ரேஷன் 2 டாப் இருக்குது, அதுக்கப்புறமா நைட்டி இருக்குது ஓரம் அடிக்கிறது. இதையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னாவே வீட்டுக்குள்ளே வந்துட்டு தைக்கிறது வந்து ஒரு நிறையா சேர்ந்துருக்கிற மாதிரி தெரியாது. இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இப்போ ஃபால்ஸ் வைக்கிறது, சாரிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து டக்கு டக்குன்னு முடிச்சு கையில் கொடுத்து விட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து நிறையா துணி சேர்ந்த மாதிரி தெரியாது. இந்த டாப்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். இதெல்லாம் தான் நைட்டி. இந்த நைட்டியெல்லாம் வந்துட்டு அளவு நைட்டி அளவுக்கு அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க புது நைட்டியெல்லாம். இது ஒரு டாப். இந்த டாப்பும் க்ரீன் டாப்பும் மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். சைடில் ஒரு ஸ்டிச் போட்டால் போதும், இல்லைன்னா பின்னாடி டாட் பிடிக்க வேண்டி வரும். அளவு எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணும்போது பண்ணிக்குவேன். அது போக பக்கத்தில் இருக்கிற டாப்பெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வைக்கணும். ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கான நூல் எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறமா லைனிங் வந்து தண்ணியில் போட்டு தேய்ச்சி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து அயன் பண்ணி வைக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ வந்து இன்றைக்கி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அயன் பண்ணிவிட்டு கட்டிங் போடுற கரெக்டாக இருக்கும். வந்து அரிசி தண்ணியில் போட்டு சாப்பாடில் வேக வச்சிட்டேன், அடுப்பில் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு, கோலத்தை போட்டு விட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ஒரு சிம்பிளாக சின்ன கோலம் தான் போட்டிருக்கேன். எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் பண்ணி அவனை அனுப்பிச்சி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னா காலையிலேருந்து அப்படியே ஓடிட்டே இருக்கிறமா. கொஞ்சம் நேரம் வந்து காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். அடுப்பை வந்து கடைசியாக தான் தொளிக்க முடியும். அந்த ஸ்ப்ரேயரில் வந்து ஸ்ப்ரே பண்ணி அடிக்கிறதுனால சூடான அடுப்பில் வந்து தண்ணி தொளிக்கக்கூடாது அப்படிம்பாங்கல்ல. ஸோ அதனால் ஒரு 1/2 மணி நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டை கூட்டி விட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம தைக்கிறக்கு போயிடலாம். துவைக்கிறது இருந்தால் துவைச்சிட்டு போட்டு போகலாம், இல்லைன்னா அப்படி தைக்கிறக்கு போயிடலாம். டக்குன்னு சமைச்சதெல்லாம் அந்த பக்கம் தூக்கி வச்சுருவேன். இப்போ வந்து பால் பொங்க வச்சு எடுத்து இதில் ஊற்றிட்டு நம்மளுக்கு காஃபி போட்டுக்கு போகிறேன். ஒரு சில டைம் தூங்கி எழுந்திரிச்ச உடனே குடிச்சிடுவேன். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நான் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து தைக்கிறது நிறையா இல்லைல்ல, ஒரே ஒரு சுடிதார் தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த கொத்தமல்லியை வறுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கறிமளவடி வந்து வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். நாம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம். இதில் வந்து 1/2 கிலோ கொத்தமல்லி, அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சேரை. நம்ம வந்து கரெக்டாக இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அளவு வச்சு போடுறதில்ல, நம்ம குத்து மதிப்பாக போடுறது தான் எல்லாமே. சோம்பு, சீரகம், அதுக்கப்புறமா மிளகு, வரமிளகாய், இதெல்லாம் வறுத்து போட்டுட்ருவேன். வரமிளகாய் மட்டும் அப்புறமா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். இந்த சுடிதார் தான் வேலையாயிட்டிருக்கு, பாதி வேலையை முடிச்சிட்டேன். அப்பப்போ வந்து வந்து இடையில இந்த மாதிரி வேலையை செஞ்சு வச்சுட்டு போவேன். ஏன்னா வரமிளகாய் வந்து அந்த சுடிதார் வேலையை முடிச்சு வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா வரமிளகாய் கிள்ளி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. நம்ம வரமிளகாய் தொட்டுட்டு அதுக்கப்புறமா போய் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி துவச்சி கொடுக்க போகிறதில்ல, உடம்பெல்லாம் எரிச்சலாயிரும் அப்புறம் அவங்களுக்கு. ஸோ அதையும் கான்சியஸ் வச்சுக்கணும். நம்ம வீட்டு வேலை வீட்டில் இருந்துட்டு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதையும் மனசில் வச்சுக்கணும். நான் வந்து விதை எடுத்துகிட்டு தான் கொடுக்குறேன், ஏன்னா கலர் வந்து கரெக்டாக கிடைக்குது, அது ஒரு மாதிரி அலறல் இல்லாமல் இருக்குது, முளவடி வந்து நல்லாயிருக்கு மனமாக. ஸோ அதனால் விதையும் காம்பும் எடுத்துகிட்டு தான் நான் வந்து மிளகாய் போடுவேன். மிளகாய் கம்மியாகவும் கொஞ்சம் மிளகு ஜாஸ்தியாகவும் போட்டோம் அப்படின்னா கலர் கரெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு மீ டைம் மாதிரி, நம் இந்த ஒரு சுடிதார் தான் அப்படிங்கிறதுனால ரொம்ப அசால்ட்டாக அப்படியே ஜாலியாக டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி போச்சு. இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து நைட்டே வருவாங்க, இந்த சுடிதார் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்து நைட்டே வருவாங்க. ஸோ அதை வந்து முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சு வச்சு எல்லாம் முக்கால்வாசி எல்லாம் தைச்சு வச்சுட்டேன். ஸோ இதை எடுத்து வச்சுட்டு போகலாம், பால் வந்துச்சுன்னா மறுபடியும் காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது என்னாச்சு அப்படின்னா ஒரு நாட் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன்.
கடைசி டைமில் பால் வாங்கி அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் தான் டக்குனி யோசனை வந்துச்சு, ஆஹா நாட் வைக்கவே இல்லையே இதுக்கு, ஜாயின் பண்ணவே இல்லையே அப்படின்ட்டு. நாட் வந்து நான் முதலே அடித்து திருப்பி வச்சுருவேன், ஸோ அப்போ வந்து வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது நாட் தைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன் சைட் ஃபுட் மாற்ற வேண்டி வரும், ஸோ அது வந்து நம்மளுக்கு டென்ஷன் பிடிச்ச வேலையாக இருக்கும். அதனால் வந்து நம்ம முதலே நாட் வைக்கிறது இந்த மாதிரி டிசைன் எல்லாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சுடிதார் தைப்பேன். இப்போ வந்து எல்லாமே பால் காயறதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுட்டேன் நான், நாட் வச்சு வச்சாச்சு. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட்டு நம்ம சொன்ன வேலையை செஞ்சு கொடுத்துருவோம்ல கரெக்டாக, அதுக்காக இதை மடித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சந்தை அப்படிங்கிறதுனால சந்தைக்கும் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப லேட்டாக தான் போவோம், 6:30-7 மணிக்காட்ட போனோம் அப்படின்னா கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும், வாங்கிட்டு வந்துடலாம். அந்த வாரத்துக்கு தேவையான காய் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். புடலங்காயெல்லாம் 3.20 அப்படி இந்த மாதிரி இருந்துச்சு, எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி பக்கமாக வந்து இந்த கிட்டத்தட்ட 1 மாதமாக இந்த மாதிரி தான் வைக்கிறேன். 1 வாரம் ஃபுல்லாக காய் வந்து வாடுறதே இல்லை. ஈர துணி வச்சு உள்ளே வைக்கும்போது அந்த மாய்ஸ்டர் வந்து அப்படியே இருக்குது வெஜிடபிளில். கீழே லாஸ்ட் வரைக்கும் அந்த 1 வாரம் கழித்து எடுத்து பார்த்தால் கூட அந்த கீழே இருக்கிற குடமிளகா வந்து போன வாரம் வாங்கினது. பச்சை மிளகா வேணால் கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக தண்ணி தெளிச்சு விடல, தண்ணி தெளிச்சு விட்டுருந்தோம் அப்படின்னா பச்சை மிளகாயும் அதே மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக நம்ம காய் வந்து பாலித்தீன் கவர்லாம் போட்டு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்கிறத விட இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. காய் வந்து அப்படியே பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உண்மையாகவே. 4 நாளுக்கு அப்புறம் எடுத்து செஞ்சால் கூட அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சில டைம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி சுருங்கிடும், என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படினாலும் அந்த ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. பட் இந்த மெத்தடில் வைக்கும்போது 4 நாள் கழிச்சு கூட அந்த மாதிரியே இருக்குது. நம்ம அந்த வாரத்துக்கு ஃபுல்லாக என்னென்ன காய் நல்லாயிருக்கோ விலை கம்மியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்து காய் வந்து இந்த டெய்லியும் காய் கொடுத்து விடணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் நான். ஃபஸ்ட்டெல்லாம் 8 மணிக்கு மேலே ஸ்கூல் போயிட்டுருப்போம், அப்போ தெரியாது காலையில் போய் காய் வாங்கிட்டு வந்து அப்புறமா சமைச்சு சாப்பிட்டு கிளம்பிகிட்டு இருப்போம். இப்போ வந்து அப்படி இல்லைல்ல, 7 மணிக்கே பேக் பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால முன்னாடி நாளே காய் வச்சுருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கு. சம்டைம்ஸ் வந்து சந்தைக்கு போயிட்டு வந்த காய்கறி 1 வாரம் ஆகி சமைக்கும்போது எனக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது, அந்த டேஸ்ட்டும் ஒத்து வரதில்லை, அதுவும் ஒத்து வரதில்லை. இந்த மாதிரி இடையில டெய்லியும் வந்துட்டு தண்ணி தொளிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் வெஜிடபிளுக்கு. இந்த சுடிதார்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா அயன் பண்ணணும், சுடிதார் லைனிங் வேறு அயன் பண்ணணும், ரொம்ப சுருக்காக இருக்குது, ரொம்ப கஞ்சி போட்டு லைனிங்காக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக துவச்சி போட்டு அயன் பண்ணணும். இன்றைக்கி வந்து அயன் பண்ணி எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால தண்ணியில் போட்டு மட்டும் துவச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி அளவு எழுதி வச்சுருப்பேன், இதுதான் அந்த க்ரீன் டாப் காமிச்சேன்ல அதுதான் அளவு டாப், நான் வந்து இந்த மாதிரி அளவு எழுதி வச்சுருப்பேன். ஆனாலும் எனக்கு வந்து ஒரு டவுட்டு, 2-3 அளவு இருந்ததுனால எதுக்கும் அளவு டாப் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா 1/4 செஸ்ட் வந்து 9.75 வச்சுருக்கிறேன், 9.5 வச்சுருக்கிறேன். எதுக்காக அந்த மார்க் பண்ணேன் அப்படின்னு தெரியல. ஒரு சம்டைம்ஸ் வந்து தைச்சிட்டு கொஞ்சம் லூஸ் இருக்குதுங்கக்கா பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்போம்ல, அந்த மாதிரி மாற்றி எழுதி வச்சுருப்பேன் போல். சரி எதுக்கும் ஓகே, செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணால் போதும், ஃபுல் அளவு எடுக்க வேண்டியதில்லை. ஹைட்டும் செஸ்ட் அளவு வெஸ்ட் அளவு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த 3 அளவில் எது கரெக்டான அளவு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும்ல, அந்த அளவு போட்டு கட்டிங் போட்டு எடுத்து கொடுத்துடலாம். டக்குன்னு வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அளவு எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெருசாக அளவு எடுக்கிற வேலையும் இருக்காது, செக் பண்ணுற வேலையும் இருக்காது, அளவு சுடிதார் கையில் வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேலையும் இருக்காது. எப்போவுமே சுடிதாருக்கு அளவு எடுக்கும்போது இந்த மாதிரி 2 தான் போட்டு எடுப்பேன், விரித்து போட்டு அப்படி தான் எடுப்பேன். ப்ளவுஸ்க்கு வந்து 4 மடித்து போட்டுருவோம். இது வந்து ரொம்ப காட்டன், நல்லா காட்டனாக இருக்குது, நல்லா சுருங்கி வேறு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் இழுத்து வச்சு அந்த மாதிரி தான் எடுக்கணும். அதே மாதிரி கெடதிருப்பி தான் அளவு எடுக்கணும். சுடிதாரை பொறுத்த வரைக்கும் கெடதிருப்பிட்டு அந்த ஸ்டிச்சிங் இந்த ஜாயிண்ட்டுக்கும் அந்த ஜாயிண்ட்டுக்கும் வச்சு அளவு எடுத்தோம் அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இந்த வேலையை முடிச்சு வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம கட்டிங் போட்டுருக்கலாம், எண்ட் பண்ணி போட்டு கட்டிங் போட்டுடலாம் நாளைக்கு. ஸோ இதெல்லாம் தண்ணியில் போட்டு மட்டும் எடுத்து வைக்க போகிறேன். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து சாம்பார் வச்சுட்டு தோசை சாப்பிட்டோம். ஸோ அந்த சாம்பார் கொஞ்சம் இருக்குது, ஸோ சூடு பண்ணி வச்சிட்டோம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட சூடு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாயங்காலம் போட்ட டீயும் அப்படியே இருக்குது, அதை சூடு பண்ணி குடிச்சிட்டு தூங்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.